தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து வரப்போகுது. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து சீட் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்காம, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி நிறைய சீட் முடிஞ்சிடுச்சு, ஆனால் அதில் இருக்கிற வேக்கண்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து செகண்ட் ரவுண்டு வரப்போகுது. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சுது, இப்போ அதில் இருக்கிற வேக்கண்ட்டு, ரெண்டாவது வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 சீட்டு கிட்ட கண்டிப்பாக வேக்கண்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை நான் எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறேன், எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, இது 100% உண்மையா அப்படின்னா கிடையாது. மேபி ஒரு 500 to 600 உங்களுக்கு நமக்கு சீட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ அடுத்து வரப்போகிற கவுன்சிலிங்க்கு. ஸோ இதனால் வந்து இது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் சொல்ல வரல. எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் ஃபஸ்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வேறு ஏதாவது காலேஜில் போய் சேரலாம், வேறு கோர்ஸ் போய் படிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே ஓகே இது கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. பட் உங்களோட முடிவு என்ன எடுக்கிறது, இது சரியாக இருந்தால் சரியாக வெயிட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேறு கோர்ஸ் போய் படிக்கிற ஆளாக இருந்தால் நிச்சயமாக அதை செய்யுங்க, ரைட்டுங்களா? இது என்ன பாசிபிலிட்டிஸாக நான் வந்து பேச போகிறது மெயினாக. ஆனால் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு 200-270 சீட்டு கிட்ட கன்ஃபர்மேஷன் சொல்லலாம், ப்ளஸ் ஒரு இன்னொரு 200 கூட சொல்லலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து சமயபுரத்தில் இருக்கிற காலேஜும் சரி, அதே போல் வந்து மூகாம்பிகை, இந்த இரண்டு காலேஜிலுமே வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து கேஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வர பட்சத்தில் இரண்டாவது கவுன்சிலிங்கில் இது கண்டிப்பாக உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருந்தால், ஸோ 150-300 சீட் வந்து இதில் கன்ஃபர்மேஷன் ஆகும் இது கேஸ் முடிஞ்சால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி பார்த்தாலும் 60-70-80% வரைக்குமே பை சான்ஸ் இது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு உள்ள வர்றதுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு 70 சீட்ஸ் இருக்குது வெள்ளூர், வேலூரில் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 70 சீட் கன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இப்போ கோர்ட் ஆர்டர் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து 70 சீட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற சீட்டை தான் அவங்க ஃபில் பண்ணணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சீட்டை தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 70 சீட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நான் சொன்னது ஒரு 500 சொன்ன, இந்த 500-600 சொன்னது எல்லாமே கவர்மெண்ட் சீட்டா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஓவராலாக இருக்கிற சீட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது இல்லாத டீம்டு யூனிவர்சிட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்த தகவல் நியூஸும் பார்த்துருப்பீங்க. டீம்டு யூனிவர்சிட்டி, இரண்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 சீட் வந்து இங்கே அவைலபிள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது இதில் ஒரு 200 இருக்குது, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நமக்கு அந்த இரண்டு காலேஜுக்கு நம்ம கேஸ் வந்து வெளியே வந்தாங்கன்னா, சமயபுரம் முகாம்பிக்கு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 300-500 இங்கே வந்துடும் கிட்டத்தட்ட, ரைட்டுங்களா? ஸோ இது இல்லாததான் ஒரு 70 சீட் கன்ஃபர்மேஷன் சீட்டு நமக்கு வந்து வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூரில் இருக்குது. ஸோ இதில் கணக்கு ஒரு 570 சீட்ஸு அரௌண்டு வந்து வந்துடுச்சு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்க போகுது, இரண்டாவது வந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து நிறைய பேர் சீட் எடுத்திருப்பீங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில். இவங்க வந்து அப்கிரேடேஷன் கொடுத்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இது அவங்க நினைக்கிற காலேஜ் வந்தால் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது இல்லாத முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் காலேஜில் போய் சேர்ந்துருக்கிற மாணவர்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அடுத்த நல்ல காலேஜ் கிடைச்சா போகலான்னு சொல்லி செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணலாம், அல்லது ரொம்ப முக்கியமானது ஆல் இண்டியா கோட்டாவோட செகண்ட் ரவுண்டில் கூட போகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு எய்ம்ஸோ அல்லது ஜிப்மரோ ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், யார் இந்த ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட் எடுத்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து செகண்ட் ரவுண்டில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காக ஆசைப்படுவாங்க அப்படின்னா, மேபி அவங்க நினச்ச காலேஜ் இப்போ அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சீட் வந்து வேக்கண்ட் ஆகும். அந்த மாதிரி எவ்வளோ சீட்டு வேக்கண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, அதனால் இந்த ஒரு சீட்டை நம்ம கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 சீட்டுக்கு மேலே சான்ஸ் இருக்குது வெளியில் போனாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி வந்து இங்கேருந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கிலிருந்து இவங்க வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு மூவ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த சீட்டு அங்கே தான் இருக்கும், இது வேக்கண்ட்டு கிரியேட் ஆகாது. அதனால் இதை வந்து கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்கிற ஒரு 500 சீட்டு கிட்ட நான் வந்து கன்ஃபர்மேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இது போக போகத்தான் தெரியும்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவோட சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து நேற்று நைட்டு 11 மணியோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ நேற்று நைட்டு 11 மணியோடு முடிஞ்சது, யாரெல்லாம் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக அங்கே செஞ்ச மாணவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் சீட்டு கிடச்சி படிச்சிருக்கிற மாணவர்கள் அதில் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம், மிச்சம் பாராட்டலாம். காரணம், நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டுமே பண்ணல, பின்னாடி வர மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் சீட்டை நீங்கள் வேக்கண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த மாணவர்கள் வந்து சீட்டு கிடைக்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும், செய்தி இருந்தால் அது எப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து இது மட்டும்தான் நமக்கு. அடுத்தடுத்த அப்டேட் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.